உதயனோட கண்ணை நம்பாத படத்துக்கு போலான்னு சொல்லிட்டு தியேட்டர்ல போயிட்டு ஒரு 100 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ரெட்ஜென்ட் மூவிஸ் லோகோ போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்ச சீன்ஸ் போனதுக்கு அப்புறமா தான் படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாருக்கு போற நம்ம உதயநிதி பூமிகாவை பாக்குறாரு. அப்போ மழை ஜோர்னு பெய்யுது. அந்த சீன்ல பூமிகா ரொம்ப அன்கான்சியஸா இருப்பாங்க. உதயநிதி கிட்ட என்ன கார்ல வீட்டுல டிராப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உதயநிதி கார்ல டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வரலாங்கிறப்போ மழை வருது, கார் நீங்களே எடுத்துருப்பாங்கன்னு பூமிகா சொல்ல, மறுநாள் காலையில நீங்க எடுத்துட்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இவரும் அந்த கார் எடுத்துட்டு வந்து மறுநாள் காலையில கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தூங்கிடுவாரு. மறுநாள் காலில் அந்த காரை கொடுக்கறதுக்கு போறப்ப டிக்கி திறந்து பாப்பாரு. அந்த காருக்குள்ள பூமிக்கா பணமா கிடப்பாங்க. இந்த காருக்குள்ள எப்படி அவங்களோட டெட் பாடி வந்துச்சு, அது மட்டும் இல்லாம இந்த கொலையோட சம்பந்தம் என்ன அப்படின்றதான் இவங்க ரொம்ப த்ரில்லிங்கா சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு டீசென்டா தான் போச்சு. உதயநிதிக்கும் ஆத்மிகாக்கும் உள்ள லவ் சீன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு பாக்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ட்விஸ்டுக்கும் சஸ்பென்ஸுக்கும் பஞ்சமே இல்ல. லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய இருந்தாலும் இது ஒரு த்ரில்லிங்கான மூவி. இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. கிரைம் த்ரில்லர் மூவிஸை விரும்புறவங்க இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம்.